ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரிவர்ஸ் நாட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டு நார்மல் நாட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லோ கலரில் ஒரு நார்மல் நாட்டும் ப்ரௌன் கலரில் ஒரு நார்மல் நாட்டும். இப்போ நம்ம ரெண்டு நாட்டையும் இணைக்கிறோம் இல்லைங்களா. சேர்த்து ஒரு நாட்டு போடணும்னா இப்போ பாருங்கள், சேர்த்து போடுறப்போ நம்ம வந்து இதையும் மடக்கிக்குவோம், இதை மடக்கிக்குவோம் சரிங்களா. அப்புறம் இந்த ஒயரை வந்து மேலே தூக்கி விட்டு நார்மல் நாட்டு நம்ம போடுவோம். அப்படி போடுறப்போ இந்த கலரும் அந்த கலரும் ஜாயிண்ட் ஆகிடும். கலரும் ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற நாட் வந்து மிக்சடு நாட்டாக வரும். ஸோ இந்த கலர் வந்து இந்த பக்கம் போயிடும், எல்லோ கலர் வந்து இந்த பக்கம் போயிடும். இப்போ அடுத்த நாட்டை நம்ம ஜாயின் பண்ணுறப்போ எல்லோ கலர் நாட்டு இந்த சைடு எல்லோ கலர் வந்ததுனால இங்கே வர்றதெல்லாம் வந்து எல்லோ கலர் மிக்சடாகவும், இந்த சைடு வர்றதெல்லாம் வந்து ப்ரௌன் கலர் மிக்சடாகவும் வரும். ஆனால் நமக்கு இந்த எல்லோ கலர் வந்து இந்த பக்கமாகவே வரணும். எனக்கு வந்து இந்த சைடு போக வேணாம், இந்த சைடு ப்ரௌனாகவே மட்டும் இருக்கட்டும், இந்த சைடு எல்லோவாக மட்டும் இருக்கட்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸ் நாட் போடணும். ரிவர்ஸ் நாட் போட்டிங்கன்னா எந்தெந்த கலர் அந்தந்த பக்கமே வரும். நம்ம வந்து இந்த பேஸ்கெட்டில் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நான் ரிவர்ஸ் நாட் போட்டிருக்கேன். போட்டிருக்கிறதுனால பர்பிள் பார்த்திங்கன்னா பர்பிள் லைன்லேயே வந்துருச்சு, எல்லோ வந்து எல்லோலேயே வந்துருச்சு. இப்போ அதான் நம்ம போட போகிறோம். இப்போ அதுக்கு இந்த ஒயரை வந்து இப்படி மடக்கிக்கோங்க, நார்மல் நாட்டுக்கு மடக்கிற மாதிரி தான். அதே மாதிரி இதுவும் வந்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம நார்மல் நாட்டுக்கு வந்து மேலே தூக்கி விடுவோம் ஒயரை. ஆனால் இதில் இந்த ஹோல் நம்ம மடக்கணும் இல்லைங்களா, அந்த ஹோல்லே வந்து இதை விடணும். விட்டுட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த கேப்பில் விடணும். விட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் கலர் இருக்குது பாருங்கள், அதை வந்து டைட் பண்ணிக்கணும். இந்த ஒயரை தான் ஃபஸ்ட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து டைட் பண்ணுங்கள். இப்படி கொஞ்சம் பரண்டுக்கும், ஆனால் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா. கொஞ்சம் தூக்குன மாதிரி தான் இருக்கும் நாட்டு சரிங்களா. ஆனால் வந்து நமக்கு வந்து எல்லோ கலர் வந்து எல்லோ கலர் இந்த சைடே வந்துருச்சு, ப்ரௌன் பாருங்கள் இந்த பக்கமே வந்துருச்சு. நமக்கு அடுத்து நம்ம பின்னி கொண்டு வந்து பெரிய கூடையில் போடுறப்போ நமக்கு வந்து அந்தந்த கலர் அந்தந்த பக்கமே இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் டைட்டாக நாட்டை வந்து சரி பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி திரும்பிடும் இந்த மாதிரி. ஆனால் இப்போது நாட்டு போடுறப்போ இப்படி வச்சே போடணும் நமக்கு சரிங்களா. அப்படி தான் நான் இந்த பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போட்டு பாருங்கள். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஒரு கலர் வந்து ஒரே பக்கமாகவே இருக்கும். இது வந்து கிராஸ்கட் கூட தான், ஆனால் வந்து நமக்கு வந்து இந்த லைன் மட்டும் வந்து மிக்சடு நாட்டாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே வந்து கலர் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்காது சரிங்களா. பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஓகேங்க, கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு பேஸ்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிவர்ஸ் நாட்டில் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.